இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். 24/7/2019 நம்ம கஞ்சிக்கோட்டை ஹாஸ்பிட்டல், பழைய மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து கட்டினது. சுத்தி பல மரங்கள் இருந்தது, பெரிய பெரிய மரங்கள் இருந்தது. அப்படியே காட்டுங்க அந்த மரத்தை. இவ்வளவு மரங்கள் இருந்த இடத்த வந்து மாநகராட்சி கமிஷனர் ஒரு சதித்திட்டம் போட்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஊழல் பண்ண முடியுமோ அவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருக்காரு சேலத்துல. இது ஒரு கிளாசிக் கேஸ் கண்டுபிடிச்சதுல. இந்த மரத்தை வெட்டிட்டு, இந்த மரத்தை வெட்டிட்டு நாங்க இங்க வந்து கேட்கும் போது 24/7 நாங்க இங்க வந்து உட்காந்துட்டோம். ஏன் மரத்தை வெட்டுறீங்க, எங்க ஆர்டர் இருக்கு கேட்கும் போது 26/7 வந்து 26/7 ஒரு ஆர்டர் காப்பி எங்க கையில கொடுத்தாங்க. இந்த மாதிரி கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு, ஏலம் விடலாம், இந்த மரத்தை 3,17,000 இடத்துக்கு ஏலம் விடலான்ட்டு போட்டிருந்தாங்க. இது பத்தி பல வீடியோ முதலே போட்டாச்சு. ரொம்ப இழுக்காம பலவலன்ட்டு பேசாம சொல்லிடுறேன், நாங்க உடனே அந்த ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் எடுத்து கமிஷனர் கிட்ட கொடுத்துட்டோம், ரெஜிஸ்டர் போஸ்ட் அமிச்சிட்டோம், நேரடியாக கொடுத்தாச்சு, இமெயில் கொடுத்தாச்சு. ஒரு ஊழலை, ஒரு திருட்டை கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், ஒப்படைக்கிறோம். ஒரு திருடை தான் ஒப்படைக்கிறோம் அரசாங்கத்துக்கிட்ட. அந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு வந்து திருப்பி அந்த பேப்பரை என்ன முளப்பு முளப்பணுமோ அதை முளப்பிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இங்கே ரெண்டு வண்டி இறக்கிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன், காவல்துறை ப்ரொடெக்ஷனோட மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஊழல் பண்றதுக்கு காவல்துறை வந்து உடனே நிற்குது. ஆனால் எங்களோட பெட்டிஷன், 26/7 கொடுத்த பெட்டிஷன் இது வரைக்கும் பெண்டிங் இருக்கு, எந்த நடவடிக்கை இல்லாமல் இருக்கு. இது எப்படி ஏற்றுக்க முடியும், எப்படி ஏற்றுக்க முடியும் இதை? சேலம் சிட்டி ப்ராஜெக்ட்ல 2,000 கோடியுமே முழு ஊழல் திட்டங்கள். ஒரு திட்டம் மக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு திட்டத்தை காட்ட முடியாது. சேலம் மாநகராட்சி ஒரு திட்டத்தை காட்ட முடியாது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஸ்கீம், யூஜிடி ஸ்கீம், 129 கோடி நாசமா போயிடுச்சு. திருமூத்தாருக்கு 130 கோடி நாசமா போயிடுச்சு, சிமெண்ட் பண்ணி நாசமா போயிடுச்சு. ஒரு ஒரு திட்டத்தை, வரி பணத்தை எதுக்கியா நாசம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்கிறோம். அந்த நாசம் பண்ணதுக்குள்ள இயற்கை சூழலும் கெடுத்துட்டு இருக்காரு. ஒட்டி இருக்கு இந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஒட்டி இருக்கிற மரங்கள் இதெல்லாம் ரொம்ப பக்கமா இருக்கு. இந்த மரத்தை எப்படி நீ வெட்டிட்டு என்ன சாதிக்க போறீங்க? இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு, இந்த மரத்தை வெட்டிட்டு நீ என்னத்த சாதிச்சிருவ? இது காம்பவுண்ட் வாலு, இந்த மரம் எல்லாம் இப்போ ஓரமா இருக்கு. இந்த மரத்தெல்லாம் விட்டா என்ன போயிட போகுது? இது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்த நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இந்த சிம்பிளான விஷயம் கேட்கறதுக்கு இன்னொன்னு, ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ல மக்கள் கிட்ட கருத்து கேட்கணும். இங்க இது பண்ண போறோம், உங்களுக்கு ஒப்புதல் இருக்கா, இது எப்படி கொண்டு வரோம்ட்டு. ஆனா நீங்க யாருக்கிட்டும் கருத்து கேட்டாங்களா? யாருக்கிட்ட? ஒருத்தர்கிட்டும் நீங்க கருத்து கேட்கல. இது ஏதோ மன்னர் ஆட்சி மாதிரி நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் நேத்து முந்தானே தான் சேலம் வந்துட்டு போயிருக்காரு. 4 நாள் 5 நாள் இங்க ட்ரிப் அடிச்சாரு. ஏதோ கணக்கு வழக்கு கேட்டுட்டு திருப்பி ஒரு வேகமா இந்த கலெக்ஷன் வேலையில இறங்கிட்டாரான்னு தெரியல. 80 வருஷம் மரம், 80 வருஷம் கம்மியோட கம்மி, அத்தி மரம் இது. இது கீழ உட்காந்துருந்தோம், கண்ணீர், மரத்தோட கண்ணீர். எடுங்க இத கண்ணீர், விடுவோமா? சுத்தமான கண்ணீர் பாருங்க, இங்க பாருங்க, இது எடுங்க. இது சும்மா சொல்றேன்னு நினைச்சுட்டு போறாங்க. விடுவோமா? இதோட பாங்க விடுவோமா? செவ்ரிலிருந்து எவ்வளவு தூரங்க? 1 அடி இல்லைங்க. இந்த காம்பவுண்ட் வந்து 1 அடி இல்லை. எதுக்கு இந்த பாவத்தை அரசாங்கம் சுமத்துது அதோட தலைமையில? கருமோ, இதை வெட்டி தான் நீ பொழைக்க போறியா? இதை வெட்டி இங்க கடை கட்டி என்ன பண்ண போறீங்க?